அமலகத்துறை நேற்று இரவு செந்தில் பாலாஜியை கஸ்டடியில் எடுத்து விசாரித்தார்கள். இதையடுத்து நேற்று அவரை அலுவலகத்திற்கு இரவோடு இரவாக கொண்டு சென்றார்கள். நேற்று உச்சநீதிமன்றம் உத்தரவை தொடர்ந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆகஸ்ட் 12 வரை காவலில் வைத்து விசாரிக்க அமலகத்துறை வசம் ஒப்படைத்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். சட்டவிரோத பண பரிமாற்றம் தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுவிக்க கோரி அவரது மனைவி மேகலா தாக்கல் செய்த ஆட்கொணவு மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் செந்தில் பாலாஜி கைது சரியானது எனவும் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க அமலகத்துறைக்கு அனுமதி அளித்து தீர்ப்பளித்தது. இதை எதிர்த்து மேகலா தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். 5 நாட்கள் செந்தில் பாலாஜியை காவலில் எடுத்து விசாரிக்க அமலகத்துறைக்கு அனுமதி கொடுத்தது. இன்று காலை தீர்ப்பளித்தது. இதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி காவலில் எடுக்க கோரி அமலகத்துறை தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி அல்லி முன் விசாரணைக்கு வந்தபோது புழல் சிறையில் இருந்து காணொலி காட்சி மூலம் செந்தில் பாலாஜி ஆஜராகப்பட்டார். அப்போது உச்சநீதிமன்றம் உத்தரவின் இணையதள நகலை அமலகத்துறையினர் தரப்பு வழக்கறிஞர் தாக்கல் செய்தார்கள். செந்தில் பாலாஜி தரப்பில் அமலகத்துறை காவலில் எடுத்து விசாரிக்க நாட்களில் 1 நாளைக்கு 2 முறை காவேரி மருத்துவமனையில் பரிசோதனை செய்ய உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமலகத்துறை தரப்பு வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் இன்று காலை கூட செந்தில் பாலாஜி உடல்நிலை குறித்து கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதற்கு உச்சநீதிமன்றம் அமலகத்துறை கவனித்துக் கொள்ளும் என்று தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் இது சம்பந்த எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது எனவும் அமலகத்துறையினர் செந்தில் பாலாஜி உடல்நிலையை கவனித்துக் கொள்ள வேண்டும் என கூறி ஆகஸ்ட் 12 வரை காவலில் வைத்து விசாரிக்க அமலகத்துறைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று நீதிபதி அலி உத்தரவிட்டார். அமலகத்துறைக்கு நேற்று இரவு செந்தில் பாலாஜி கஸ்டடியில் எடுத்தது. மெலிந்த நோக்கத்துடன் செந்தில் பாலாஜி முகம் முழுக்க தாடியுடன் நேற்று அமலகத்துறைக்கு விசாரணைக்காக ஆஜராகப்பட்டது. நேற்று இரவு கிட்டத்தட்ட 9 மணிக்கு செந்தில் பாலாஜி அமலகத்துறை அலுவலகம் சென்றுவிட்டார். அமலகத்துறைக்கு சில மணி நேரம் நேற்று இருந்ததும் கூட அவரிடம் விசாரணை எதையும் செய்யவில்லை. மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு செந்தில் பாலாஜிக்கு உணவு வழங்கப்பட்டது. அதன் பின் அவரை தூங்குவதற்கு அனுமதித்தார்கள். நேற்று செந்தில் பாலாஜி விசாரிக்காமல் அமலகத்துறை விட்டு பிடித்ததற்கான முக்கிய காரணம் உள்ளது. அதன்படி செந்தில் பாலாஜி சட்டப்படி ஆகஸ்ட் 8 முதல் 12 வரை மட்டுமே விசாரிக்க முடியும். இதனால் நேற்று அவரிடம் அமலகத்துறை கேள்விகள் கேட்கவில்லை. அதோடு செந்தில் பாலாஜி உடல் கவனித்துக் கொள்வோம் என்று அமலகத்துறை கூறியுள்ளது. இதனால் அவரை நேற்று விசாரிக்காமல் மருத்துவ பரிசோதனைக்கு பின் உறங்க அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து இன்று செந்தில் பாலாஜி விசாரணை தொடங்கியுள்ளது. புழல் சிறையில் இருந்து அழைத்து வரப்பட்ட செந்தில் பாலாஜி நேற்று இரவு கேள்விகள் எதுவும் கேட்காத நிலையில் காலையில் விசாரணை தொடங்கியது. அவரிடம் இன்று 50 கேள்விகள் கேட்கப்பட்டது என்று கூறப்படுகிறது.